Hey guys, welcome to our channel. You are watching Tamil Beauty Flash. Today we will see a video update. So, nariya perku open poses vandu romba periya problem ah irukum. So, adu nama large poses aagama and open poses konjam minimize pannalam. Adukana remedy da inniki nama paakaporu. So, video kulla poradhukku munadi ipo neenga nama channel first time paakradha keela iruka subscribe button ah click panikonga and pakkatla iruka bell icon ah click panikonga because na podra video la future la unga ellarku update aagum. Ipo nama direct ah video kulla polam. So, open poses vandu edhanaala varudhu appdin pathina so oily skin irukavangalukku romba easy ah vandu open pose vandrum. So, adha nama ipo vandu maintain பண்ணாம விட்டுட்டோம்னா ஃபியூச்சர்ல அது வந்து லார்ஜ் poses ஆயிடும். சோ ஓபன் poses வந்தாலே அதுவே கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ லார்ஜ் poses-லாம் ஆச்சுனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். சோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மெச்சூர்டா ஆயிடும். சோ அதுக்காக நம்ம ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸिमम ஓபன் poses வந்து oily skin இருக்கவங்களுக்கு தான் வரும். சோ ரொம்ப ரேரா தான் வந்து dry skin combination skin-க்கு வந்து வரும். So hey guys, இன்னைக்கு நம்ம பண்ண போற ஃபேஸ் பேக்குக்கு ரெண்டு இன்கிரிடியன்ட் இருந்தா போதும். சோ ரொம்ப ஈஸியா அவேலபிளா இருக்கக்கூடிய ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துர்க்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா எக் ஒயிட் தான். சோ எக் ஒயிட் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளோட ஹேர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் எக் ஒயிட் வந்து நம்ம ஸ்கின்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து எப்பயுமே ரொம்ப ஏஜ்லெஸ்ஸா வந்து காமிக்கும். அண்ட் அது தவிர்த்து நம்மளோட ஹேர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. And second ingredient என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரைஸ் தான் நான் எடுத்துர்க்கேன். சோ பாயில் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். ரைஸ் எதுக்காக நான் எடுத்துர்க்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டான ஒயிட்னஸ் வந்து ரைஸ் வந்து கொடுக்கும். அண்ட் அது தவிர்த்து டைட்டன் பண்ற ஏஜென்ட் வந்து ரைஸ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ போசஸ்லாம் இருக்குறவங்க கண்டிப்பா இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்டும் நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். So நான் ஒரு எக் ஒயிட் ஃபுல்லா எடுத்துர்க்கேன் and 2 to 3 tablespoon அளவுக்கு நான் ரைஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு திருப்பி கிரைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோடய நெக் ஏரியாவும் கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து ட்ரை ஆக விட்டுருவேன். ஸோ 5 minutesக்கு அப்புறம் நான் திருப்பி ஒரு லேயர் வந்து அது மேலே வந்து அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு 20 minutes வந்து அப்படியே விட்டுடலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அவ்வளோதான், 5 minutes ஆயிடுச்சு. நான் திருப்பி இன்னொரு ஒரு லேயர் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருவேன். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் தான். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் மாதிரி வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஐஸ் க்யூப் வந்து ஓப்பன் போசஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்தாலே வந்து உங்களோட ஓப்பன் போசஸ்லாம் வந்து லார்ஜ் போசஸாக ஆகாது. அண்ட் உங்களோட போசஸே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் பேக் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் என்ன கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுதான் ஸ்ரீ டியூன் தம் பியூட்டி ஃப்ளாஷ். வணக்கம்.